வணக்கம் நேயர்களே, மற்றொரு காலை பொழுதில் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 2 2020 ஆண்டு இந்த காலை பொழுது ஞாயிற்றுக்கிழமையாக புலர்ந்திருக்கிறது. இன்றைய தினம் அனைவருக்கும் விடுமுறையான தினம். அனைவரும் வீட்டிலிருந்து தங்களது தொலைக்காட்சிகள் அல்லது தங்களது பத்திரிகைகள் பொழுதுபோக்கிற்கான அம்சங்கள் தவிர தங்களுடைய சிறப்பான கடமைகளை இன்று முன்னெடுத்து கொண்டிருப்பார்கள். அனைவருக்கும் இந்த நாள் நல்ல ஒரு சந்தோஷமான அமைதியான நாளாக தொடர்வதற்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியிலே எங்களோடு இன்றைய தினம் இந்த பத்திரிகைகள் மீதான கண்ணோட்டத்தை செலுத்துவதற்காக கலையகத்தில் எங்களோடு இணைந்திருக்கிறார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் பத்திரிகை ஆய்வாளர் கனகநாயகம் வேல்தஞ்சன் அவர்கள். வணக்கம் மாலினி. நேயர்களே வணக்கம். தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம் என்று நம்புகிறோம். இதற்கு அமைய முதலாவதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், உதயன் பத்திரிகையை பொறுத்தவரை தமிழருக்கு மாற்று தலைமை தேவையில்லை, இனப்பிரச்சினைக்கு தீர்வே வேண்டும், தமிழ் கூட்டமைப்பை ஆதரித்து கல்வியாளர் ஒன்றியம் அறிக்கை என்றவாறு பிரதான தலைப்புச் செய்தியை இன்றைய உதயன் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. இதேவேளை நாங்கள் பார்க்கலாம் இங்கே ஏனைய பத்திரிகைகளின் தலைப்புச் செய்திகள் என்ன கூறுகின்றன என்றால், ஈழ நாடு பத்திரிகையிலே பிரதான தலைப்பிடப்பட்ட செய்தியாக தேர்தலில் இருந்து விலகி ரூபனுக்கு சம்பந்தன் வழிவிட வேண்டும், விக்னேஸ்வரன் கோரிக்கை என்றவாறு காணப்படுகிறது. இதேவேளை அதனைத் தொடர்ந்து உபதலைப்பு செய்தியாக ஈழ நாடு பத்திரிகையிலே தோல்வியடைந்த நாடே இலங்கை, இங்கு சட்டபூர்வமான அரசமைப்பும் இல்லை என்கிறார் சம்பந்தன் என்கிறவாறு பிரதான தலைப்பு செய்தி இன்றைய ஈழ நாடு பத்திரிகையிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை வலம்புரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் கர்ணன் வழியில் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக தமிழ் மக்களுக்கு வஞ்சகம் செய்ய தயார் இல்லை, கூட்டமைப்பிற்கு நீதியரசர் விக்னேஸ்வரன் பதில் என்றவாறு இங்கே பிரதான தலைப்புச் செய்தி வலம்புரி பத்திரிகையிலும். தினக்குரல் பத்திரிகையை பொறுத்தவரை இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுகின்ற செய்தி, தமது நலன்களை புறம் தள்ளி நேர்மையானவர்களை தெரிவு செய்யுங்கள் என்றவாறு யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆயரை மேற்கோள் காட்டி வெளியாகி இருக்கக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது. இவை இன்றைய பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கக்கூடிய பிரதான தலைப்புச் செய்திகள். இனி தொடர்ச்சியாக பத்திரிகைகளின் முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய செய்திகளினுடைய விரிவாக்கத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். முதலில் நாங்கள் பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, கர்ணன் வழியில் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக தமிழ் மக்களுக்கு வஞ்சகம் செய்ய தயார் இல்லை, கூட்டமைப்பிற்கு நீதியரசர் விக்னேஸ்வரன் பதில் என்றவாறாக காணப்படுவதை அவதானிக்க முடிகிறது. நாங்கள் தொடர்ச்சியாக அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை பார்ப்போமாக இருந்தால், கர்ணன் வழியில் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக தமிழ் மக்களுக்கு வஞ்சகம் செய்ய தயார் இல்லை, இவ்வாறு தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் வடமாகாண முன்னாள் முதலமைச்சருமான நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் என்று அந்த செய்தியினுடைய அந்த செய்தி 30வது பக்கத்திலே வலம்புரியிலே தொடர்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தன்னை அரசியலுக்குள் கொண்டு வந்த நன்றியை மறந்து விக்னேஸ்வரன் அவரை விமர்சிப்பதாகவும் எதிராக செயற்படுவதாகவும் கூட்டமைப்பின் முக்கியஸ்தர்கள் கடந்த சில நாட்களாக விக்னேஸ்வரனுக்கு எதிராக செய்து வரும் விமர்சனங்களுக்கு அவர் இவ்வாறு பதிலடி கொடுத்திருக்கின்றார். தேர்தல் பிரசாரங்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவடையும் நிலையில் தமிழ் மக்கள் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்து வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளார் விக்னேஸ்வரன். நான் எவ்வளவு காலம் இருப்பேன் என்பது தெரியாது, ஆனால் எனக்கு பின்னர் முகவர்கள் நுழைந்து தமிழ் தேசியத்தின் பாதை தடம்புரளாமல் இருக்க வேண்டுமானால் வலுவான நிறுவனமயப்பட்ட செயற்பாடுகள் அவசியம். ஆகவே புத்திஜீவிகளே, செயற்பாட்டாளர்களே, எம்முடன் ஒன்றிணையுங்கள் என்று இந்த சந்தர்ப்பத்தில் வேண்டிக் கொள்கிறேன் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். தொடர்ந்து விக்னேஸ்வரன் தனது அறிக்கையில் என்ன தெரிவித்திருக்கின்றார் மாலினி? எனது அன்பிற்குரிய தமிழ் மக்களே, வாக்களிப்பு தினத்திற்கு இன்னமும் சில நாட்களே இருக்கின்றன. கட்சிகளின் தேர்தல் பிரசாரங்கள் மற்றும் விஞ்ஞாபனங்களின் அடிப்படையில் எந்த கட்சிக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் ஒரு தெளிவான முடிவிற்கு நீங்கள் தற்போது வந்திருப்பீர்கள். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் அந்த நோக்கங்களை அடைவதற்கான நமது அணுகுமுறைகள் மற்றும் உபாயங்கள் தொடர்பில் தெளிவான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாம் முன்வைத்திருக்கிறோம். இதுவரை அதனை நீங்கள் படித்து பார்க்கவில்லையானால் தயவு செய்து வாக்களிக்க செல்வதற்கு முன்னர் அதனை படித்து பாருங்கள்
எமது பூர்வீக பகுதிகளான இணைந்த வடக்கு கிழக்கில் சுயநிர்ணய அடிப்படையில் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு ஒன்றை பெறுவதே எமது நோக்கம். ஆனால் வரலாற்று படிப்பினைகளின் அடிப்படையிலும் சமகால உலக நடைமுறைகள் முரண்பாடுகளுக்கான தீர்வுகள் கோட்பாடுகள் பூகோள அரசியல் சர்வதேச உறவு கோட்பாடுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இறுதி தீர்வு தொடர்பில் சர்வதேச ரீதியான ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை நாம் கோருகிறோம். அத்தகைய ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடைபெறும் வரை இடைக்கால தீர்வு ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது எமது கோரிக்கையாகும். கடந்த 10 வருடங்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியாக இனங்கண்டு பயன்படுத்த தவறியதுடன் ஒரு சிலரின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப செயற்பட்டமையே எமது எல்லா பின்னடைவுகளுக்கும் காரணமாகும். இந்த அறிவை நாம் எமது நிறுவனமயப்படுத்தப்பட்ட செயற்பாடுகளில் சரியாக பயன்படுத்துவோமானால் வெற்றிகள் எம்மை நிச்சயம் தேடிவரும். இதற்கு தமிழ் அரசியல் கட்சிகளிடையே மட்டுமன்றி புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் மத்தியிலும் ஒருங்கிணைந்த செயற்பாடுகள் அவசியமாகும். நான் எவ்வளவு காலம் இருப்பேன் என்பது தெரியாது. ஆனால் எனக்கு பின்னர் முகவர்கள் நுழைந்து தமிழ் தேசியத்தின் பாதை தடம்புரளாமல் இருக்க வேண்டுமானால் வலுவான நிறுவனமயப்படுத்தப்பட்ட செயற்பாடுகளே அவசியம். ஆகவே புத்திஜீவிகளே செயற்பாட்டாளர்களே எம்முடன் ஒன்றிணையுங்கள் என்று இந்த சந்தர்ப்பத்தில் வேண்டிக் கொள்கிறேன் என்று அந்த அறிக்கை விரிகிறது. இம்முறை தேர்தலில் பெரும் போட்டிகளும் பிளவுகளும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கிடையே இருந்தாலும் தமிழர் அரசியலை செப்பு நடுவதற்கும் கொள்கைகள் அணுகுமுறைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் எமது மக்களுக்கு பொறுப்பு கூறும் வகையிலுமான ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த அரசியல் பரிமாணம் ஒன்றுக்கு இம்முறை தேர்தல் முடிவுகள் வழிவகுக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாலினி, ஆமாம், தேர்தலுக்கு முன்னர் ஒத்த கொள்கையுடைய எல்லோரையும் ஒன்றிணைக்க எல்லா முயற்சிகளையும் எடுத்தேன். ஆனால் சிலர் இணைந்து செயற்பட முன்வரவில்லை. அவர்களுக்கு தமிழ் மக்களின் பிரச்சனைகளை விட கட்சி நலன் முதன்மையாக இருந்தது போல தெரிந்தது. நான் இன்றும் சொல்கிறேன், இத்தேர்தலின் பின் கூட இந்த கூட்டணியுடன் இணைந்து முன்னோக்கி செல்லவே விரும்புகிறேன். அதனால்தான் ஒத்த கொள்கையுடையவர்களை பலமாக தாக்கி எமக்குள் பிளவுகளை ஆழமாக்காமல் பிரசாரம் செய்வதை தவிர்த்து வருகிறேன். இது ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கிறது. விக்னேஸ்வரன் அவர்கள் கூறுகிற கருத்து, ஒத்த கொள்கைகளை உடையவர்களை பலமாக தாக்கி எமக்குள்ளே பிளவுகளை ஆழமாக்காமல் பிரசாரம் செய்வதை தவிர்த்து வருகிறேன். ஆனால் பரந்த ஒரு கூட்டணி அமைப்பது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தொடர்பில் பொதுமக்களுக்கு தவறான கருத்துக்கள் கூறப்பட்டு வருவதை நான் அறிவேன். இது ஒரு முக்கியமான அறிக்கையாக யதார்த்தபூர்வமாக இருக்கிறது. மரணி தொடர்ந்து அந்த அறிக்கையின் மீது. இதேவேளை தேர்தல் பிரசாரங்கள் அனைத்தும் ஞாயிற்றுக்கிழமையுடன், அதாவது இன்றுடன் நிறைவடையும் நிலையில் எனக்கு எதிராக சில அவதூறுகளை வெளியிடும் வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முடிவுகளை எடுக்கும் தலைவர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் வெளியாகும் சில பத்திரிகைகளின் அட்டை பக்கங்களை விலை கொடுத்து வாங்கியிருப்பதாக அறிகிறேன். தனது அவதூறுகளுக்கு நான் பதில் வழங்கும் சந்தர்ப்பம் வழங்காமல் இருக்கும் வகையில் மிகவும் தந்திரமான நகர்வு என்று தான் கருதும் செயல் ஒன்றை அவர் செய்திருப்பதாக நான் அறிகிறேன். தான் மட்டும்தான் புத்திசாலி என்று நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த நபர் எமது மக்கள் எவ்வளவு புத்திசாலிகள் என்பதையும், தனது சுத்துமாத்துக்கள் எமது மக்களிடம் இனியும் பலிக்காது என்பதையும் இன்னமும் உணரவில்லை போல் தெரிகிறது. இதே நபர் சில தினங்களுக்கு முன்னர் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்த சம்பந்தனை நான் நன்றி உணர்வு எதுவும் இன்றி அவருக்கு எதிராக செயற்படுவதாகவும் விமர்சனம் செய்வதாகவும் குறிப்பிட்டிருந்தார். நான் ஒன்றை அவருக்கு கூறி வைக்க விரும்புகிறேன். அதாவது, அரசாங்கத்திடம் பெற்றுக்கொண்ட சலுகைகள் பணத்திற்காக அவர் வேண்டுமானால் சிங்கள கட்சிகளுக்கு நன்றி உணர்வுடன் இருக்கட்டும். ஆனால் அந்த நன்றி உணர்வை என்னிடம் அவர் எதிர்பார்க்க கூடாது. நான் எனது மக்களுக்கே நன்றி கடன்பட்டுள்ளேன். கர்ணன் வழியில் செஞ்சூற்று கடன் தீர்ப்பதற்காக தமிழ் மக்களுக்கு வஞ்சகம் செய்ய நான் தயார் இல்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எனதருமை மக்களே, நாம் ஒருபோதும் தமிழ் மக்களின் உரிமைகள் நல்வாழ்வு பாதுகாப்பு ஆகியவற்றிற்கான எமது பற்று ரீதியில் இருந்து தளரமாட்டோம். மீனுக்கு புல்லடியிட்டு நல்லதொரு மாற்றத்தை தமிழர் வாழ்வில் ஏற்படுத்தும் ஆயுதங்களாக உங்கள் வாக்குகள் மாறட்டும். எமது தமிழ் மக்களின் அரசியல் சமூக பொருளாதாரம் மற்றும் மாற்றுக்கு கலாச்சார அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கும் வலுவூட்டுவதாக அவை அமையட்டும். இனப்படுகொலைக்கு நீதியை பெற்றுத்தருவதாக அவை அமையட்டும். உங்களை ஏமாற்றியவர்களுக்கு பாடம் புகட்டுவதாக அவை அமையட்டும். நிதி நிறுவனங்களை உருவாக்கி மக்களின் பணத்தை கொள்ளையடித்தவர்களை நிராகரிப்பதாக அமையட்டும். தமது பிள்ளைகளின் பிறந்த நாட்களுக்கு ஜனாதிபதி பிரதமரை அழைத்து விருந்து கொடுத்தவர்களை விரட்டுவதாக அவை அமையட்டும். அரசாங்கத்திற்கு முன்கொண்டு கொடுத்த சலுகைகளை அனுபவித்தவர்களுக்கு தண்டனை வழங்குவதாக அவை அமையட்டும்.
இதேபோலத்தான் பெரும்பான்மையின கட்சிகளில் இருந்து இங்கு வந்து போட்டியிட்டு வேட்பாளர்களை விரட்டி அடையுங்கள். ஆகவே மக்களே, வீட்டை விட்டு வெளியே வாருங்கள், மீனுக்கு வாக்களியுங்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அந்த விரிவாக்கம், அந்த செய்தியினுடைய விரிவாக்கம் அவருடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பில் விரிக்கிறது. ஆமாலினி, இங்கே விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள், தான் எவ்வளவு காலம் இருப்பேன் என்பது தெரியாது, ஆனால் எனக்கு பின்னர் முகவர்கள் நுழைந்து தமிழ் தேசியத்தின் பாதை தடம் புரளாமல் இருக்க வேண்டுமானால் வலுவான நிறுவன மயப்படுத்தப்பட்ட செயற்பாடுகள் அவசியம். அவர் புத்திஜீவிகளையும் செயற்பாட்டாளர்களையும் அழைத்திருக்கிறார். அந்த நிறுவன மயப்பட்ட செயற்பாடுகளுக்கு இங்கே அடிப்படையில் ஒரு கேள்வி எழுகிறது. மாலினி, மாகாண சபை இயங்கிக் கொண்டிருந்த பொழுது, வடக்கு மாகாண சபை இயங்கிக் கொண்டிருந்த பொழுது, அந்த மாகாண சபைக்குள் ஒரே அணியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட திருவாளர் விக்னேஸ்வரன் அவர்கள், அந்த மாகாண சபைக்குள் ஒரு அதிகார போட்டி என்கிற அடிப்படையிலே பிளவுகள் ஆரம்பித்த பொழுது, அவர்கள் வெவ்வேறு விடயங்களை முன்வைத்து இந்த தமிழர் பிரச்சினை தொடர்பான, இறுதி போர் நிலவரம் தொடர்பான அறிக்கையிடலிலே அல்லது ஆவணங்களை தயாரித்தலிலே அவர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டார்கள். அதிலே அவர்கள் சித்தாந்த ரீதியாக ஒன்றுபட்டிருந்தமே அவதானிக்க முடிந்தது. ஆயினும் மிகவும் முக்கியமாக இந்த பிளவுகள் மாகாண சபையினுடைய அமைச்சர் குழாம், மாகாண சபை அமைச்சர் குழாம் தொடர்பான ஊழல் மோசடி குற்றச்சாட்டுக்கள் எழுந்த பொழுது, விக்னேஸ்வரன் அவர்கள் யாரோ ஒரு சிலரை காப்பாற்ற முனைகிறார் என்ற அடிப்படையிலே மிக காட்டமான பிளவுகள் ஏற்பட்டன. அந்த பிளவுகளில் இருந்து அந்த சூழ்நிலை, மாகாண நிர்வாகத்தை கொண்டு செல்வதிலே விக்னேஸ்வரன் அவர்கள் செயற்பட்ட விதம் தொடர்பிலே இரண்டு விதமான கருத்துக்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் மத்தியில் இருந்தது. மாகாண சபையினுடைய தலைவராக இருக்கிற சி வி கே சிவஞானம் அவர்கள் கூட மிகவும் விமர்சன பாங்கோடு அவரை அணுக வேண்டிய தேவை ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில்தான் இவர் இந்த மாகாண சபை முதலமைச்சர் பதவியில் இருந்த சூழ்நிலையிலே தான் இவர் ஒரு தலைமை பாத்திரத்தை ஏற்று எதிர்காலத்திலே தமிழினத்தின் தலைவராக அல்லது தான் உருவாக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைமையை ஏற்று அதன் மூலமாக தொடர்ந்தும் இந்த தேர்தல் வழியான பதவிகளை வகிக்கலாம் என்ற நிலைமைக்கு சென்றிருக்கிறார். அங்கே கேள்வி என்னவென்றால், மாலினி, ஒரு 2-3 வருடங்கள் இருந்திருக்கின்றன இவர் கூறுகிற இந்த நிறுவனமயப்படுத்துகின்ற செயற்பாடுகளுக்கு. நாங்கள் பார்க்கலாம், விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு தலைமை பாத்திரத்தை ஏற்பதற்கு கருத்துக்களை முன்வைக்க தொடங்கிய பொழுது, தன்னை மாகாண சபைக்குள் கொண்டு வந்து அறிமுகப்படுத்திய கட்சியின் முக்கிய தலைவர்களை, திருவாளர் சம்பந்தன், திருவாளர் சுமந்திரன் முதலியோரை எதிர்த்து அவர் ஒரு புதிய மாற்று தலைமையாக தன்னை காட்டிக்கொள்ள முற்பட்ட பொழுது, அதிலே சமூகத்திலே இருக்கக்கூடிய சில புத்திஜீவிகளும் சமூகம் சார்ந்தவர்களும் அதிலே ஒன்றிணைந்த பொழுது, இன்று 2.5 வருடங்களுக்கு முன்னர் அந்த தளத்திலே 2 வருடங்களுக்கு முன்னர் நின்ற பலர் கஜேந்திரகுமார் அணியிலே போய் சேர்ந்திருக்கிறார்கள். ஆகையினால் இவரை பொறுத்தவரையிலே இந்த நிறுவனமயப்படுத்துதல், ஒரு இலக்குக்காக நிறுவனமயப்படுத்துதலிலே ஆரம்பத்திலேயே இவர் தன்னை சார்ந்தவர்களை சரிவர பரிகரித்து அந்த நிறுவனமயப்படுத்துகின்ற போக்கிலே மிக பலவீனனாக காணப்பட்டிருக்கிறார். அதே வேளையிலே இவருக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு அணியாக இந்த பேரவை அமைந்தது. பேரவையினுடைய முழுமையான தமிழ் மக்கள் பேரவை அமைந்தது. தமிழ் மக்கள் பேரவைக்குள்ளே மருத்துவ நிபுணர்கள், சட்ட நிபுணர்கள், பொருளியல் நிபுணர்கள், அரசியல் நிபுணர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் என பலருமே 1வது 2வது கூட்டங்களிலே ஒன்றிணைந்தார்கள். அந்த ஒன்றிணைவு கூட மெல்ல 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 அதிலே கணிசமான சாரார் வழுக்கிச் செல்லுகின்ற ஒரு போக்கு காணப்பட்டது. இவர் ஆரம்பத்திலே தன்னை சார்ந்து நின்றவர்களையும் சரிவர பரிகரிக்கவில்லை. அதே வேளையிலே தமிழ் மக்கள் பேரவையையும் இவர் சரிவர பரிகரித்து அந்த இடைப்பட்ட 1.5-2 வருட காலத்திலே ஒரு பலமான நிறுவுகையை செய்ய தவறியிருக்கின்றார். அதே வேளையிலே இவர் மிகவும் முக்கியமாக வழுக்கிய இடம், இவரோடு ஆரம்ப கட்டங்களிலே இவருடைய கோட்பாடுகளோடு நின்று பிடித்த கஜேந்திரகுமார் அணியை இந்த மீன் சின்னத்திற்குள் அல்லது இவர் கூறுகிற தமிழ் மக்கள் தேசிய கூட்டமைப்பிற்குள் உள்வாங்குவதிலே மிக பாரிய முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டார். அது கஜேந்திரகுமார் அவர்கள் ஒரு தலைமை பதவிக்கு வர வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் அபிலாஷையால் ஏற்பட்டது அல்ல. இவருடைய அந்த கட்சியை நிறுவனமயப்படுத்துகின்ற அந்த அணுகுமுறையிலே மிக பாரிய பலவீனம் அந்த காலகட்டத்திலே இருந்தது. வெறுமனே
இந்த காலகட்டத்திலே ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்காக மட்டுமே இந்த மீன் சின்னத்தின் கீழாக ஒரு கூட்டணியை இவர் அமைத்திருக்கிறார். ஆகவே இவர் கூறுகிறார், எவ்வளவு காலம் இருப்பேன் என்று தெரியவில்லை, ஒரு அவநம்பிக்கையை விதைக்கிறார், முகவர்கள் ஊடுருவி விடுவார்கள் என்று கூறுகிறார். சரி, நீங்கள் கூறுகிற முகவர்கள் ஊடுருவாமல் இருப்பதற்காக அடுத்த வாரிசாக அல்லது அடுத்த தலைமைக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்கிற அடுத்த நபர் இந்த மீன் சின்னத்தின் கீழ் ஆர், எவ்வாறு உங்களுடைய இலக்குகளை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார், வரித்து கொண்டிருக்கிறார், இவை போன்ற பல கேள்விகள் இருக்கின்றன. இவர் நிறுவனமயப்படுத்துவதிலே இருந்த காலப்பகுதியை பயன்படுத்தவில்லை. இவர் வெறுமனே இந்த தேர்தலுக்கான ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறார். வளமை போலவே இது ஒரு தேர்தல் கூட்டணியாக, தேர்தல் கூட்டணியிலே இருந்து கொண்டு இந்த காலத்தை, இந்த உணர்வு பூர்வமான காலத்திலே இவர் கருத்துக்களை முன்தள்ளுகிறார். ஆயினும் இவருடைய கருத்துக்களிலே மிகவும் முக்கியமான ஆக்கப்பூர்வமான விடயங்கள் கூட இருக்கின்றன. அதிலே மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இவர் கூறுகிற சர்வதேசத்தின் மூலமாக இங்கே வடக்கு கிழக்கு அல்லது இலங்கை தமிழர்கள் மத்தியிலே ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தி அதன் மூலமாக சர்வதேச அழுத்தத்தோடு ஒரு தீர்வை கொண்டு வருகின்ற இவர் கூறுகிற அந்த இலக்கு எவ்வளவு தூரம் இப்பொழுது சமகாலத்திலே இருக்கிற உலகச் சூழலிலே சாத்தியமானது என்கிற ஐயப்பாட்டை அவர் தன்னுடைய கருத்திலேயே கூறுகிறார். எமது பூர்வீக பகுதிகளான இணைந்த வடக்கு கிழக்கில் சுயநிர்ணய அடிப்படையில் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு ஒன்றை பெறுவதே எமது நோக்கம். ஆனால் வரலாற்று படிப்பினைகளின் அடிப்படையிலும் சமகால உலக நடைமுறைகள் முரண்பாடுகளுக்கான தீர்வு கோட்பாடுகள் பூகோள அரசியல் சர்வதேச உறவு கோட்பாடுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இறுதி தீர்வு தொடர்பில் சர்வதேச ரீதியான ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை கோருகிறோம். இவர் கூறுகிற இந்த உலக சூழல் அனைத்துமே அவ்வாறான ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு இப்பொழுது சாத்தியமா என்கிற கேள்வி எழுகிறது. அதே வேளையிலே எங்களுடைய இலங்கை சூழலிலே ஹக்கீம் அவர்கள் தெளிவாகவே நேற்று கூறியிருக்கிறார், இந்திய இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலம் வடக்கு கிழக்கை இணைத்தமை, அதாவது தற்காலிகமாக இணைத்தமை தான் முஸ்லீம் சமூகத்தை பாரிய அளவுக்கு பின்தள்ளிவிட்டது, முஸ்லீம் சமூகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்தி முதலியவற்றை பின்னடைய செய்துவிட்டது என்று கூறுகிறார். அங்கே முஸ்லீம்கள் தயாராக இல்லை. கிழக்கு மாகாணத்திலே பிரதான அரசியல் கட்சியான ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைமை கூட வடக்கையும் கிழக்கையும் இணைப்பதற்கு தயாரில்லை. கிழக்கிலே அம்பாறை திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய சகோதர சிங்கள மக்களின் பிரதிநிதிகள் கூட தயாராக இல்லை. கிழக்கு மாகாணத்தை வடக்கோடு இணைத்தல் என்பதே இப்போதைக்கு பேச்சுவார்த்தை மேசைக்கு கூட வரக்கூடிய விடயமாக யதார்த்தத்திலே இல்லாத பொழுது இவர் வடக்கு கிழக்கு மக்கள் மத்தியிலே ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை உருவாக்குவதற்காக ஏற்படுத்துவதற்காக முனைகிறார். அது சாத்தியமில்லை என்கிற உணர்வு அவரிடமே இருக்கிறது. உலக சூழலும் சாத்தியப்படாது, இலங்கை சூழலும் சாத்தியப்படுத்த விடாது. ஆகையினால் அவர் ஒரு அத்தகைய சர்வஜன வாக்கெடுப்பு நடைபெறும் வரை இடைக்கால தீர்வு ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த இடைக்கால தீர்வு ஏற்படுத்தப்படுவதிலே தான் மீன் சின்னத்திலே போட்டியிடுகிற விக்கி ஐயாவினுடைய அல்லது தெரிவாகுவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் வீட்டு சின்னத்திலே போட்டியிடக்கூடிய தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதே வேளையிலே கஜேந்திரகுமார் அணியிலே யாராவது தெரிவாகுவார்கள் என்றால் இந்த மூன்று தரப்பாரும் இந்த இடைக்கால தீர்வு பற்றி பேச்சுவார்த்தை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதிலே அவர்கள் ஒற்றையாட்சி சமஷ்டி சுயநிர்ணயம் முதலிய கோட்பாடுகளிலே ஒரு ஒருங்கிணைந்த சமநிலையான புள்ளிக்கு வர வேண்டிய தேவை இருக்கிறது. வந்தாலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு 3/2 பெரும்பான்மை வரும் பட்சத்திலே அங்கே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தீவிர கோட்பாட்டாளர்கள் 19வது திருத்தத்தை நீக்க வேண்டும், 13வது திருத்தத்தை நீக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே இப்பொழுது தீவிரமாக கருத்துக்களை கூறி வருபவர்கள் 3/2 அவர்களுக்கு கிடைத்தால் எவ்வளவு தூரத்திற்கு இந்த தமிழர் தரப்பு ஒன்றிணைந்தால் கூட ஒரு இடைக்கால தீர்வு கூட சாத்தியம் என்ற கேள்வி எழுகிறது. ஆகையினால் இது இலங்கை சிறுபான்மை மக்களை பொறுத்தவரையிலே, தமிழ் பேசும் மக்களாகிய தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களை பொறுத்தவரையிலே அடுத்த காலகட்டம், இந்த தேர்தலுக்கு பிந்திய காலகட்டம், அதாவது 2020 தேர்தலுக்கு முந்தைய காலகட்டம் பிந்திய காலகட்டம் என்கிற ஒரு நடைமுறை வரலாற்று பிடிப்பு ஒன்று ஏற்படுவதற்கான சாத்தியமும், அதிலே பிந்திய காலகட்டம் என்பது சவால்களும் சங்கடங்களும் நிறைந்த காலகட்டமாக மாறப்போகிறது என்பதும் தெளிவாக தெரிகிறது. ஆகையினால் இவர்கள்
இன்னமும் பிளவுபட்டு நின்று வியாக்கியானங்களும் விளக்கங்களும் கொடுத்து கொண்டிருக்க போகிறார்களா? தேர்தலின் பின்னராவது ஒன்றிணைய வேண்டுமா என்கிற கேள்வி எழுகிற பொழுது விக்னேஸ்வரன் அதற்காகவும் செயற்படத்தான் தயார் என்று கூறியிருக்கிறார். இவையெல்லாம் அதாவது தேர்தலின் பின்னராவது தமிழ் கட்சிகள் ஒன்றிணைய தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து தங்களுக்குள் ஒரு ஒருமித்த கருத்தோடு அரசாங்கத்தோடு பேசக்கூடிய சூழலையும் அவர் இந்த அறிக்கையிலே கூறியிருக்கிறார். இதனுடைய அறிக்கையினுடைய முற்பகுதி இந்த நிறுவனமயப்படுத்தலிலே அவர் தோல்வி கண்டிருந்தாலும் எதிர்காலத்திலே எவ்வாறு செயற்படலாம் என்று கூறுகிற பகுதி ஆக்கப்பூர்வமான பகுதியாக இருக்கிறது நேயர்களே. ஆமாம், நடைமுறையிலே தமிழ் மக்களே பொறுத்தவரை பிரதிநிதிகள் அல்லது அவர்களுக்கு அவர்களின் வாக்குகளை பிரிப்பதற்கான முன்னேற்பாட்டு முயற்சிகள் பல பல சிறு சிறு கட்சிகளாக பிரிந்து சமகால தேர்தலிலே அவர்கள் போட்டியிடுகிற தன்மைகள் அதிகரித்திருக்கக்கூடிய நிலைமையிலே இன்னும் சொற்ப நாட்களே இந்த தேர்தலுக்கு இருக்கிறது. ஆகவே தமிழ் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய தருணம் என்பதை ஒரு சமூக பொறுப்புள்ள ஊடகம் என்ற வகையில் நாங்கள் வலியுறுத்தி கொள்ளும். இங்கே ஈழநாடு பத்திரிகையை பொறுத்தவரை இபிடிபியை மாற்று அணி கூறுகிறார் டக்ளஸ் தேவானந்தா என்று ஒரு சுருக்கம் ஒன்று. தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் மாற்று அணி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியாகவே இருக்கும் என்று அதனுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா உறுதிபட தெரிவித்திருக்கிறார். வன்னி தேர்தல் மாவட்டத்தில் நடாத்திய ஒரு வேட்பாளர் சந்திப்பில், அதாவது மக்கள் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் என்று இபிடிபி தான் மாற்று அணி டக்ளஸ் தேவானந்தா என்ற தலைப்பில் அந்த செய்தியும் பிரசாரம் இன்றுடன் நிறைவு என்கிற செய்தி உங்களுக்கு தெரியும். இன்றைய தினம் 2ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் தேர்தல் பிரசார பணிகள் நிறைவேற வேண்டும். 12 மணிக்கு பின்னர் மறுநாள் 3ஆம் திகதியாக பதிவாகும். ஆகவே அன்றைய தினத்தில் தேர்தல் பிரசாரங்களை முன்னெடுக்க முடியாது என்கிற ஒரு செய்தி. அதாவது இன்று இரவு 10 மணியின் பின்னர் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. 12 மணி என்பதற்கு முன்னர் 10 மணியின் பின்னர் தடை செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, தடை செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தலில் இருந்து விலகி ரூபனுக்கு சம்பந்தன் வழிவிட வேண்டும் விக்னேஸ்வரன் கோரிக்கை என்கிற செய்தி அவருடைய அறிக்கை தொடர்பான செய்தி குறித்து நாங்கள் இலவே வாசித்து அது தொடர்பான ஒரு விரிவாக்கத்தையும் பார்த்திருக்கிறோம். இது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் திருகோணமலையை நேசிப்பவராக இருந்தால் அதனை பாதுகாக்க விரும்பினால் தேர்தல் போட்டியில் இருந்து ஒதுங்கி துடிப்பு மாற்றலும் மறைவும் கொண்ட ரூபனுக்கு சம்பந்தன் வழிவிட வேண்டும் என்கிறவாறு அந்த செய்தி. இதேவேளை தோல்வியடைந்த நாடே இலங்கை, இங்கு சட்டபூர்வமான அரசமைப்பும் இல்லை என்கிறார் சம்பந்தன் என்கிற செய்தி எனவே நான் தலைப்புச் செய்திகளின் வகையிலே உங்களுக்கு வாசித்தளித்திருக்கிறேன். இந்த நாட்டில் அரசியல் சாசனத்தை ஜனநாயகத்துக்கு தீர்ப்பின் ஊடாக தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் நிராகரித்திருக்கிறார்கள். எனவே இந்த நாட்டில் சட்டபூர்வமான ஒரு அரசியல் சாசனம் இல்லை. அந்த வகையில் இலங்கை ஒரு தோல்வியடைந்த நாடு என்று சம்பந்தன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து அது உபதலைப்பு செய்தியாக இன்றைய ஈழ நாட்டு பத்திரிகையில். இதேவேளை ஈழ நாட்டு பத்திரிகையின் முற்பக்கத்தில் முற்போக்கு கூட்டணிக்கு 6 இடங்களாம் என்று நடைபெறவுள்ள பொது தேர்தலிலே தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு 6க்கும் மேற்பட்ட ஆசனங்களை வெல்லும் என்று கூட்டணியின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளருமான மனு கணேசன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி. இதேவேளை எமக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள் என்று சுகாஷ் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய செய்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பிலே தேர்தலில் போட்டியிடக்கூடிய சுகாஷ் சட்டத்தரணி சுகாஷ் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய செய்தி தங்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்குமாறு. இதேவேளை பெரமுன வெற்றிக்காக உழைக்கிறார் கேபி சம்பிக்க குற்றச்சாட்டு என்று மற்றும் ஒரு செய்தியை மீளநாடு முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது. அரசு தமது பொது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்பின் முக்கிய உறுப்பினரான கேபி என்று அழைக்கப்படும் குமரன் பத்மநாதனை பயன்படுத்துகின்றமை தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கரணவுக்கு கண்டனம் வெளியிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தி ஈழநாடு பத்திரிகையின் முற்பக்கத்தில் விரியும். அதேவேளை உதயன் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் தமிழருக்கு மாற்று தலைமை தேவையில் என்கிற அந்த பிரதான தலைப்புச் செய்தி இன பிரச்சினைக்கான தீர்வு வேண்டும் என்கிற வகுதியில் விரிகிறது. இதேவேளை தமிழரின் சுபீட்சமான எதிர்காலத்திற்கு தேர்தல் முடிவுகள் வழிவகுக்கட்டும் யாழ் ஆயர் தெரிவிப்பு என்கிற ஒரு செய்தியை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தி வந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக பார்த்த ஒரு செய்தியாக காணப்படுகிறது. அதாவது தமது நலன்களை புறம்தள்ளி நேர்மையானவர்களை தெரிவு செய்யுங்கள், தமிழ் மக்களின் சுபீட்சமான எதிர்காலத்திற்கு இத்தேர்தல் முடிவுகள் வழிவகுக்க இறை ஆசிர் வேண்டுவதாக தெரிவித்துள்ள யாழ் மறை மாவட்ட ஆயர் மேதகு கலாநிதி ஜஸ்டின் பீனாட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை மக்கள் தமது நலன்களை விடுத்து நேர்மையானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய தருணம் தெரிவு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்று அது பிரதான தலைப்பு செய்தியாக இன்றைய தினக்குரலில் பிரசுரிக்கப்பட்டிருக்கும். அதேவேளை வலம்புரி பத்திரிகையிலே மாலினி முன்பக்க செய்திகளை முக்கிய செய்திகளை பார்க்கிற பொழுது தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்வு அவசியமில்லை, சிங்கள தீப ஜாதிக பெரமுன இவ்வாறு
பல சிங்கள இனவாத குழுமங்கள் இவ்வாறான அறிக்கைகளை விடுகின்றன. அந்த அறிக்கைகள் இங்கே பிரதான தலைப்புச் செய்திகளாகின்றன. தொடர்ந்து ஆமாம், நாங்கள் பார்க்கலாம். அரசின் மிரட்டலுக்கு அடிபணியும், சமஷ்டியை ஒருபோதும் கைவிடும், ஐந்தாம் திகதி வெற்றியை நிலைநாட்டுவோம், கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் முழக்கம் என்ற செய்தி. எனவே நாங்கள் இது தொடர்பான செய்திகளை வாசித்திருக்கிறோம். கூட்டத்திற்குள் புகுந்து தாக்குதல் என்ற ஒரு செய்தி. கிளிநொச்சி அக்கராயன் பொதுச் சந்தையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பரப்புரை கூட்டத்திற்குள்ளே பங்கு கொண்ட மக்கள் மீது ஒரு குழு ஒன்று தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக இன்றைய உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் அந்த செய்தி காணப்படுவதை அவதானிக்க முடிகிறது. இதேவேளை நாங்களே பத்திரிகைகளை பார்ப்போமாக இருந்தால், அந்த தேர்தல் தொடர்பான விளம்பரங்கள் தான் இன்றைய பத்திரிகைகளின் முற்பக்கத்தில் முக்கிய செய்திகளை தாண்டி இடம் பிடித்திருக்கிறது என்றுதான். வலம்புரி ஆசிரியரும் அதனை சுட்டிக்காட்டி இருக்கிறார். தேவைக்கு அதிகமான துண்டு பிரசுரங்கள், மாதிரி வாக்குச்சீட்டுகள், கொள்கை பிரசுரங்கள் என அச்சகங்களுக்கு பரவாயில்லை என்பதை தவிர, படித்தறிந்தார் அந்த பிரசுரங்களை படித்தறிந்தார் எத்தனை பேர் என்ற கணக்கு தெரியாமல் இருப்பதே செலவிட்டார் மனம் நோகாமல் இருக்க வழியாகும். அதாவது தாங்கள் பிரசுரிக்கின்ற இந்த விளம்பரங்கள், பிரசுரங்கள் முதலியவற்றை எத்தனை பேர் வாசித்தார்கள் வாசிக்கவில்லை என்பதை அறியாமல் இருந்தாலே அந்த அவ்வளவு செலவுகளை செய்தவர்களுக்கு மனம் நோகாமல் இருக்கும் என்று வலம்புரி ஆசிரியர் தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்திலே ஒரு பகுதியிலே சுட்டிக்காட்டுகிறார். தியாகம் நிறைந்த தமிழினமே ஒன்றுபட்டு ஆணை கொடுகின்ற ஆசிரியர் தலையங்கத்தை இன்று வலம்புரி ஆசிரியர் தன்னுடைய முதல் பக்கத்திலேயே தீட்டியிருக்கிறார். அவர் இவ்வாறு அந்த ஆசிரியர் தலையங்கத்தை நிறைவு செய்கிறார். தமிழினத்தின் நன்மை கருதி என்னாலும் துன்பப்படும் எம் மக்களின் துயர் நினைத்து யாருக்கு வாக்களித்தால் அது தகுமோ நீதியாகுமோ அவருக்கே உங்கள் வாக்குகளை வழங்குங்கள் என்று கூறுகிறார் வலம்புரி ஆசிரியர். கூறுகின்ற அவர் யார் என்று தொடர்ச்சியாக பத்திரிகைகளை வாசித்து வருபவர்களுக்கு தெரியும். மாலினி, ஆமாம், நாங்கள் தொடர்ச்சியாக இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியின் விரிவாக்கத்தை ஒரு விளக்கத்தோடு பார்க்க முடியும் என்று நம்புகிறேன். தமிழருக்கு மாற்று தலைமை தேவையில்லை, இனப்பிரச்சினைக்கான தீர்வே வேண்டும், தமிழ் கூட்டமைப்பை ஆதரித்து கல்வியாளர் ஒன்றியம் அறிக்கை என்ற ஒரு செய்தி. தமிழ் மக்களுக்கு இன்று தேவைப்படுவது மாற்று தலைமை அல்ல, மக்களுக்கான நீதியான நியாயமான நிரந்தர தீர்வை பேச்சு ஊடாக பெறுவதே இன்றைய கடமையாகும். அரசியலில் ஈடுபடுபவர்கள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து செயற்படுவது மக்கள் உரிமையுடன் வாழ்கின்ற நிலையை பாதிக்கும், பேரம்பேசும் சக்தி குறைவடையும் அல்லது இல்லாமல் போகும். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை பலவீனப்படுத்துகின்ற ஒரு சிலர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிற்குள்ளேயே இருக்கலாம், மக்கள் அவர்களை இனம் கண்டு நிராகரிக்கலாம். இவ்வாறு யாழ்ப்பாண கல்வியாளர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது என்றவாறு அந்த செய்தி விரிகிறது. இது தொடர்பான ஒரு விரிவாக்கத்தை நாங்கள் இங்கே தொகுத்து வழங்கலாம் என்று நம்புகிறோம். தமிழருக்கு மாற்றுத்தலைமை தேவையில்லை, இனப்பிரச்சினைக்கான தீர்வே வேண்டும் என்ற செய்தியினுடைய விரிவாக்கம். இது தொடர்பிலே அந்த அமைப்பு விடுத்துள்ள ஊடக அறிக்கையின் விரிவாக்கத்தை தொடர்ச்சியாக வாசித்தளிக்கலாம் என்று நம்புகிறேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து எல்லோரும் ஒற்றுமையாக கடந்த காலத்தில் பயணித்தனர். தமிழ் அரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா அரசியல்வாதிகளையும் மக்களையும் ஒருங்கிணைத்து சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கியுள்ளார். கடந்த காலத்தில் இன விடுதலை போராட்டத்தில் பல்வேறு வடிவங்களிலும் அர்ப்பணிப்புடன் நீண்டகாலமாக செயற்பட்டவர். இவரைப் போல் ஒரு தலைவர் எந்த காலத்திலும் உருவாகப் போவதில்லை என்று மக்கள் கருதுகிறார்கள். இவரது அர்ப்பணிப்பான நேர்மையான சேவையை தமிழ் மக்கள் அறிவர். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் ஒன்றாக இணைந்து கடந்த காலங்களில் இணைந்து செயற்பட்டவர்கள் பதவி நோக்கம், சமூக அந்தஸ்தை பெறும் நோக்கம், சுய லாபம் பெறுதல் போன்ற நோக்கங்களில் இன்று பல்வேறு குழுக்களாக தாங்களாகவே பிரிந்து செயற்படுகிறார்கள். பிரிந்து செயற்படுவது மட்டுமல்ல, உண்மைக்கு மாறான பொய் காரணங்களையும் கூறியும் மக்களின் அவ நம்பிக்கை கூறியவர்களாகிறார்கள். தமிழ் மக்கள் வாக்களிக்கும் போது காலை 7 மணிக்கு வாக்களிப்பு நிலையத்திற்கு வாக்காளர் அட்டையுடன் செல்ல வேண்டும். குடும்பத்தில் உள்ளோரையும் அயலவர்களையும் அறிந்தவர்களையும் வாக்களிக்க தூண்ட வேண்டும். வாக்களிக்காமல் இருப்பதனால் ஜனநாயக நன்மையை அனுபவிக்காமல் போனாலும் சிலர் மோசடி செய்யலாம். ஒவ்வொருவரும் தான் விரும்புகின்ற கட்சியின் சின்னத்திற்கு முதலில் புல்லடியிட வேண்டும், இடப்பட வேண்டும். இது கட்டாயமானது. பின்னர் தான் விரும்பிய 3 பேருக்கு, அதாவது 3 இலக்கத்திற்கு புல்லடி இடலாம். யாருக்கு வாக்களிப்பது என்பதை பின்வரும் விடயங்களை கருத்தில் கொண்டு தீர்மானம் செய்யப்பட வேண்டும். இதுவரையில் தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லுகின்ற கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். மக்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தியவர்களையும் ஏற்படுத்தக்கூடியவர்களையும் இனம் காண வேண்டும். வேட்பாளரின் தனிமனித வாழ்க்கை அல்லது அரசியல் வாழ்க்கையில் மக்களுக்கு எத்தகைய சேவை செய்தார், உதவி செய்தார் என்பதனை மதிப்பிடுவதுடன் எதிர்காலத்திலும் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளின் பூர்த்திக்காகவும் அபிவிருத்திக்காகவும் செயற்படக்கூடியவராக இருத்தல் வேண்டும்.
கட்சி மாறக்கூடியவர்களையோ அல்லது புதிய கட்சி உருவாக்க நினைப்பவர்களையோ தெரிவு செய்யக்கூடாது. இது தமிழ் மக்களுடைய இழப்பிற்கும் இளைஞர்களுடைய அர்ப்பணிப்பிற்கும் எதிராகவே காணப்படும். இன்று அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலவீனமடைந்துள்ளோம். மக்களுடைய உரிமைகளை பெறுவதற்கும் அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கும் நேர்மையான நடுநிலைமையாக உள்ள மக்களுக்கு மேற்கூறிய பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய அர்ப்பணிப்பான சேவை வழங்குபவரையே தெரிவு செய்யுங்கள். அது உங்களுடைய வரலாற்று கடமை. மேற்கூறிய விடயங்களை கருத்தில் கொண்டு தமிழ் மக்கள் தீர்க்க தரிசனத்துடன் சிந்தித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு வாக்களிக்குமாறு வேண்டுகிறோம் என்றுள்ளது. இது தமிழருக்கு மாற்றுத் தலைமை தேவையில்லை. இன பிரச்சினைக்கான தீர்வை வேண்டும். தமிழ் கூட்டமைப்பை ஆதரித்து கல்வியாளர் ஒன்றியம் விடுத்துள்ள அறிக்கை. மாலினி, இந்த யாழ்ப்பாண கல்வியாளர் ஒன்றியம் என்பது தேர்தலுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பிரயோகமாக தெரிந்தாலும், ஆனால் இதிலே இருக்கிற விடயம், யாரோ ஒரு பகுதி கல்வியாளர்கள் ஒன்றிணைந்து கூடி கதைத்திருக்கிறார்கள் போல தெரிகிறது. கூடி கதைத்து இவ்வாறான ஒரு அறிக்கையை தயாரித்திருக்கிறார்கள் போல தெரிகிறது. இந்த பின்னவீனத்துவ இலக்கிய கோட்பாட்டிலே கூறுவார்கள், யார் சொன்னார்கள் என்று பார்க்காதீர்கள், சொல்லப்பட்டவை அந்த உள்ளடக்கம் என்னவென்று பாருங்கள். ஆகையினால் அந்த போஸ்ட் மாடர்னிசம் கூறுகிற, எனக்கு அதிலே நம்பிக்கை இல்லை, ஆயினும் இந்த ஆய்வு கருதி யார் இந்த யாழ்ப்பாண கல்வியாளர் ஒன்றியம், இதற்கான பின்புலங்கள் என்ன, இவர்கள் எதிர் கடந்த காலங்களிலே என்ன செய்திருக்கிறார்கள், இவை போன்ற விடயங்கள் ஒன்றும் சட்டென்று ஞாபகம் பெறவில்லை. யாழ்ப்பாண கல்வியாளர் ஒன்றியம் எங்கே கூடுகிறது? மாதாந்த கூட்டங்களை நடத்துகிறதா, வருடாந்த கூட்டங்களை நடத்துகிறதா, அல்லது தேர்தல் காலங்களுக்காக கூட்டங்களை நடத்துகிறதா என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. ஆயினும் இந்த யாழ்ப்பாண கல்வியாளர் ஒன்றியம் செய்திருக்க வேண்டிய வேலை, திருவாளர் விக்கி அவர்களின் அணி, திருவாளர் கஜேந்திரகுமாருடைய அணி, திருவாளர் சம்பந்தருடைய அணி, இந்த மூன்று அணியையும் ஒன்றாக இந்த தேர்தலிலே இறக்கி இருந்திருக்க வேண்டும். அதுதான் ஒரு தந்திரோபாயமான தூர நோக்கு கொண்ட ஒரு விடயமாக இருந்திருக்கும். அவர்கள் கடினமாக பாடுபட்டிருக்க வேண்டும். இந்த கல்வியாளர் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிலர் உண்ணாவிரதமாவது இருந்து கொள்ள வேண்டும், இருந்திருக்க வேண்டும். கருணாநிதி இருந்த உண்ணாவிரதம் போல ஆவது இருந்திருக்க வேண்டும். இறுதிப்போர் காலத்திலே காலமே சாப்பாடு சாப்பிட்டுட்டு மத்தியான சாப்பாட்டுக்கும் காலமே சாப்பாட்டுக்கும் இடையில கருணாநிதி உண்ணாவிரதம் இருந்தவர். மாலினி, தமிழ்நாட்டிலே இந்த முள்ளிவாய்க்கால் யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வச்சு, ஆக குறைந்தது அப்படியாவது ஒரு உண்ணாவிரதத்தை அடையாளத்துக்காகவது இந்த கல்வியாளர்கள் மேற்கொண்டிருக்க வேண்டும், மேற்கொள்ளவில்லை. ஆயினும் இவர்களுடைய நோக்குநிலை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களியுங்கள் என்பதை சொல்வது போலத்தான் இருக்கிறது. அந்த நோக்கு நிலையிலே அவர்கள் தமிழ் இல்லை, இறுதி முடிவிலே அவ்வாறுதான் சொல்லி இருக்கிறார்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களி நேரடியாகவே சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய கல்வியாளர்கள் என்றே கூறலாம். ஆறாவது கல்வியாளர்கள் அவ்வாறு இருந்தவர்கள் இருப்பவர்கள் என்னுடைய நண்பர்களாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களிடம் நீங்கள் விட்ட தவறு, நீங்கள் கல்வியாளர்கள் என்று கூறிக்கொள்கிறீர்கள், உங்களிடம் தூர நோக்கு இருக்கவில்லை, தூர தரிசனம் இருக்கவில்லை. தமிழ் இனத்தினுடைய பிரதான கட்சிகள், பிரதான கட்சி செயற்பாட்டாளர்களாக இருந்திருக்கக்கூடிய தமிழ் காங்கிரஸை சேர்ந்தவர்கள், சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுபவர்கள், மீன் சின்னத்தை அறிமுகப்படுத்தி சுரேஷ் பிரேமச்சந்திரன், சிவாஜி லிங்கம், விக்கேயா போன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் முதலமைச்சரும் உள்ளிட்ட ஒரு அணி, அதுவும் ஒரு பலமான அணியாகத்தான் தெரிகிறது. என்றால் அவர்களுக்கும் அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக ஒரு அனுபவம் விளைந்திருக்கிறது. அதே போல தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே பாரம்பரியமான கட்சி ஒன்று, தமிழரசு கட்சி என்று நீடித்து நிலைத்து வருகிறது. இந்த எங்களுடைய இனப்பிரச்சனை வரலாற்றிலே தோற்று போன பேச்சுவார்த்தைகள் அனைத்திலும் ஏதோ ஒரு வகையிலே பங்களித்த கட்சியாகவும் இருக்கிறது. திருவாளர் சுமந்திரன் அவர்கள் இறுதி வரை ஜெனீவா களத்திலும், இங்கே இலங்கையினுடைய உள்நாட்டு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு களங்களிலும் வழக்காடு மன்றங்களிலும் மிக பிரதானமான வகிபாகம் வகித்த ஒருவர், அதிலும் இந்த 19வது திருத்தச் சட்டத்தை உருவாக்குவதிலே மிகுந்த வகிபாகம் மேற்கொண்டவர், அதிலும் வலிகாமம் வடக்கினுடைய நிலங்கள் உட்பட வடக்கு கிழக்கிலே ஒரு நில விடுவிப்பு நல்லாட்சி காலத்திலே நடந்தது என்றால் அது சம்பந்தன் சுமந்திரன் அணியினுடைய ஒரு போக்கினாலும் அவர்களுடைய அணுகுமுறைகளினாலும் சாத்தியப்பட்டது. அந்த நல்லாட்சி காலத்திலே விடுவிக்கப்பட்ட நிலங்களிலே இன்று மக்கள் வாழ்கிறார்கள். ஆகையினால் அந்த கட்சிக்கு ஒரு வகைபாகம் கிடைத்ததனால் அவற்றை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள், நடைமுறை சாத்தியமாக்கினார்கள். இன்னமும் செய்யப்படாதவை நிறைய இருக்கின்றன, அரசியல் கைதிகள் விடுதலை போன்றவை. அதைவிட போரினால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான விதவைகள் இன்னமும்
வாழ்விழந்து பொருளாதாரம் இழந்து அல்லல் படுகிறார்கள். இவ்வாறான ஒரு சூழலிலே இந்த அறிக்கை வந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமாக அண்மை காலமாக மாலினி எங்களுடைய ஆய்வாளர்கள் பல்வேறு இலத்திரனியல் ஊடகங்களிலும் அச்சு ஊடகங்களிலும் புலி நீக்கம் தமிழ் தேசிய நீக்கம் என்கிற பிரயோகங்களை பயன்படுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பை சாடுகிறார்கள். புலி நீக்கம் தமிழ் தேசிய நீக்கம் என்பவை நாங்கள் மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சொற்றொடர்கள் சொற்றொடர் பிரயோகங்களை தங்களை அரசியல் ஆய்வாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு யாழ்ப்பாணத்தில் வாழும் சில சொற்சிலம்பாடிகள் பயன்படுத்துகின்றனர். பிரதான தேர்தலிலே போட்டியிடும் கட்சிகள் ஒருபுறம் பயன்படுத்துகின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரான கட்சிகள், குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரான காட்டமான ஆக்கப்பூர்வம் அற்ற விமர்சனத்தை முன்வைப்பதாகவே இச்சொற்றொடர்களை பயன்படுத்துகிறார்கள். பயன்படுத்துகிறவர்கள் எல்லாம் இளையவர்கள். எங்கேயோ கொப்பி அடித்து புலி நீக்கம் தமிழ் தேசிய நீக்கம் ஆகியவற்றுக்கு டிஎன்ஏ சென்று விட்டது என்கிற அடிப்படையிலே அவர்கள் கூறுகிறார்கள். இங்கே வரலாறு என்பது வெற்றி தோல்விகளின் கலவை, அது ஒரு தொடர்ச்சி, அது ஒரு இயங்கியல். எந்த நீக்கத்தையும் வரலாற்று தாய் செய்துவிடப் போவதில்லை. வரலாறு என்பது நாங்கள் வாழ்ந்த கடந்த காலம், அதை நாங்கள் அகற்றிவிட முடியாது. ஆனால் அந்த தொடர்ச்சியை நாங்கள் சமகால சர்வதேச சூழலுக்கும் உள்நாட்டு சூழலுக்கும் ஏற்ற வகையிலே இந்த தொடர்ச்சியினுடைய நிரந்தரமான நியாயமான சமகால அல்லது எதிர்கால தோற்றப்பாட்டுக்கு ஏற்ற வகையிலே பயன்படுத்துதல் என்பது வேறு விடயம், அது நீக்கமல்ல. ஏன் பிரபாகரனும் அவரது பிரிவு தலைவர்களும் தோற்றார்கள் என்பது தொடர்பான ஒரு குரோதமான ஆய்வு வேண்டாம். உங்களால் முடிந்தால் இந்த அரசியல் நீக்கம் தமிழ் தேசிய நீக்கம் என்ற பிரயோகங்களை பயன்படுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பை சாடுகின்ற கட்சிகளும் ஆய்வாளர்களும் ஏன் தோற்றார்கள் என்பது தொடர்பான ஒரு சிம்பத்தட்டிக் அண்ட் எம்பத்தட்டிக் ரிவ்யூ கூட நீங்கள் செய்ய தயாராகவில்லை. அவர்கள் மீது ஒரு இரக்கம் காட்டி ஒரு வரலாற்று படிப்பினையை மக்களுக்கு கொடுப்பதற்காக கூட நீங்கள் எதையுமே செய்யவில்லை. ஆக வெறுமனே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை விமர்சிப்பதற்காக மட்டும் இந்த ஆய்வாளர்கள் என்கின்ற சொற்சிலம்பாடிகள் இதை பயன்படுத்துகிறார்கள் மாலினி. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வகைவாகம் என்பது அதனுடைய கடந்த கால இந்த இனப்பிரச்சினை நடவடிக்கைகளில் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஜெனீவா களத்தில் உட்பட இந்த சுமந்திரன் அவர்கள் செய்து கொண்ட இந்த படிப்புகள் படிப்பினைகள் அனுபவங்கள் என்பவை எதிர்காலத்திற்கு தேவையானவை. சுமந்திரன் நீக்கம் செய்யப்பட்ட எதிர்கால அரசியல் என்பது ஏதோ ஒரு வகையிலே ஏதோ சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும். அது சுமந்திரன் என்ற ஒரு கேரக்டருக்கு, ஒரு கதாபாத்திரத்திற்கு இலங்கையினுடைய தேசிய அரசியலிலே, இலங்கை தேசிய அரசியலிலே முஸ்லிம் சிங்கள தமிழ் மக்கள் சார்ந்த இலங்கை நலன் சார்ந்து இலங்கையை காப்பாற்றுதல், முதலில் இலங்கையை காப்பாற்றுதல், அது தொடர்பிலே அவரிடம் பாரிய ஆழமான படிப்பினைகள் ஆழமான உணர்திறன்கள் இருப்பதனால் அவர் ஏதோ ஒரு வகையிலே இந்த இலங்கை அரசியலிலே மிக முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கிறார். அவர் சுமந்திரன் நீக்கம் செய்யப்பட்ட அரசியல் என்பது இலங்கை தமிழர்களுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை மட்டும் எங்களுடைய தொலைக்காட்சியினூடாக சுட்டிக்காட்ட முடியும். ஆம், இது தமிழருக்கு மாற்று தலைமை தேவையில்லை, இனப்பிரச்சனைக்கான தீர்வை வேண்டும், தமிழ் கூட்டமைப்பை ஆதரித்து கல்வியாளர் ஒன்றியம் அறிக்கை மீதான ஒரு பார்வையாக காணப்பட்டது. இதேவேளை ஏனைய முக்கிய செய்திகள் பகுதியிலே நாங்கள் பல செய்திகளை பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் இங்கே ஜனநாயகத்திற்கான மக்கள் போராட்டத்தின் பகுதியாகும் பாராளுமன்ற தேர்தல் என்று ஒரு கட்டுரை ஒன்று தினக்குரல் பத்திரிகையின் உட்பக்கத்தில் காணப்படுகிறது. சிறிதளவு அதனை வாசித்தளித்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்சியினர் முன்வைக்கும் கருத்துக்களை அவதானித்து வாக்களிப்பது நல்லது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வெற்றியடைந்ததும், ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ஷ வெற்றி பெற்றதும், கொரோனா தொற்றினால் உரிய காலத்தில் தேர்தல் நடாத்தப்பட்டு பாராளுமன்றம் கூட்டப்பட்டமையும் பிரதான அரசியல் கட்சிகளில் அல்லது அரசியல் அணிகளில் ஒன்றான ஐக்கிய தேசிய கட்சியில் ஏற்பட்டுள்ள பிளவு போன்றன எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு வெற்றிக்கு சாதகமான அம்சங்களாக காட்டப்பட்டுள்ளன என்றவாறு சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். இது ஜனநாயகத்திற்கான மக்கள் போராட்டத்தின் பகுதியாகும் இந்த பாராளுமன்ற தேர்தல் என்கிற தலைப்பில் இந்த கட்டுரை ஒரு ஆக்கப்பூர்வமான கட்டுரை ஒன்று உட்பக்கத்தில் விரிகிறது. பத்திரிகைகள் கிடைப்பவர்கள் அதனை பெற்று வாசித்த அறிய முடியும் என்று நம்புகிறோம். வேல்ரஞ்சன் அவர்களே, இதோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் நெருங்கி இருக்கிறது. குறிப்பாக கர்ணன் வழியிலே இந்த செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக தமிழ் மக்களுக்கு வஞ்சகம் செய்ய தயாரில்லை என்று கூட்டமைப்பிற்கு நீதியரசர் விக்னேஸ்வரன் பதில் வழங்கியிருக்கக்கூடிய செய்தியோடு மாற்றுத் தலைமை ஒன்று தேவையில்லை,
இன பிரச்சனைக்கான தீர்வே வேண்டும் தமிழ் கூட்டமைப்பை ஆதரித்த கல்வியாளர்கள் ஒன்றியம் அறிக்கை விட்டிருக்கக்கூடிய செய்திகள் அந்த அறிக்கைகளிலே பல்வேறு விடயங்கள் அத கல்வியாளர் ஒன்றியத்தினுடைய அறிக்கை மாத்திரமல்லாமல் இங்கே கூட்டமைப்பிற்கு நீதியரசர் விக்னேஸ்வரன் பதிலளித்திருக்கக்கூடிய அந்த அறிக்கை தொடர்பிலே கூட பல விரிவான விளக்கங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆகவே தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு நாட்களே இருக்கின்றன ஒவ்வொருவரும் எங்களுடைய தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை சிந்தித்து ஆழமான ஒரு அரசியல் ரீதியான ஒரு தர்க்க ரீதியான முடிவுகளை எடுக்க வேண்டிய மிக முக்கியமான கட்டம் இந்த தேர்தல் திரு கனகநாயகம் வேல்தஞ்சன் அவர்கள் எழவே கூறியதை போல ஆங்காங்கே பிரிந்திருக்கக்கூடிய சிறு சிறு கிளை கட்சிகளே ஒன்று சேர்ந்து ஒருவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியாக இருக்கலாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம் இந்த தேசியம் என்ற பெயருக்குள்ளே உள்ளடங்கி இருக்கக்கூடிய கட்சிகளை பிரதிநிதித்துவம் செய்கிற ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது தெரிவு செய்யப்படுகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக இணைந்து கொண்டாலும் கூட இடைக்கால ஒரு தீர்வு ஒன்றை பெறுவது எவ்வளவு சாத்தியமானது என்ற கேள்விதான் உண்மையில் எழுகிறது இருந்தாலும் இவ்வாறான ஒரு நிலைமையிலே ஆங்காங்கே கிளைகளைப் போல பிரிந்திருந்து உள்ளதே தமிழ் மக்களினுடைய பெரும்பான்மைத்துவம் என்பது ஓரளவு முஸ்லிம் மக்களோடு ஒப்பிடுகையில் கூட சடுதியான வீழ்ச்சியை கண்டு சந்தித்து சரிவப்போக்கை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இவ்வாறான ஒரு பிளவுகளுக்கு இடம் கூடாது தமிழ் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்பதை நாங்களும் வலியுறுத்தி கொண்டு இதிலே அபத்தம் என்னவென்றால் மாலினி நாங்கள் கட்டியிருக்கின்ற கோவணமே களவாடப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது நடைமுறை சாத்தியமற்ற பட்டு வேட்டி பற்றிய கனவோடு இருக்கிறோம் பட்டு வேட்டி பற்றிய கனவோடு இருப்பது ஒன்றும் தவறில்லை முதலிலே கோவணத்தை காப்பாற்ற வேண்டும் எங்களை நாங்கள் முதலிலே எங்களிடம் இப்பொழுது இருப்பதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நேர்களே ஆமாம் இத்துடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் இன்றைய தினமும் எங்களோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருந்து பல ஆழமான கருத்து பார்வைகளை செய்தி ஆய்வுகளை செலுத்தியிருந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் கனகநாயகம் வேல்தஞ்சன் அவர்களுக்கு எமது நன்றிகள் நன்றி நன்றி மாலினி நேர்களே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது மாலினி அஜந்தன் வணக்கம் நேர்களே